Yo, what's up guys? Welcome and welcome back to another interesting video. So guys, இப்போ வந்து நாங்க ஒரு ட்ரிப்புக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு இது போட்டிருந்தேன், போல் போட்டிருந்தேன், வ்ளாக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமா, ரிவ்யூஸ் பண்ணா நல்லா இருக்குமோன்னு. நிறைய பேர் வந்து வ்ளாக் பண்ணுங்க பாத்திரமா ஆச்சு அப்படின்னு, வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். இப்போ வந்து நான் 1 week முன்னாடி ஆலியார் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். அந்த ஆலியார் போற பிளான் வந்து இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகுறதுனால நாங்க வந்து அதுல என்னெல்லாம் பண்றோம், எது பண்றோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து வ்ளாக் பண்றேன். ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க, ஒரு 9 ஆஃப் தேம் வராங்க, ரெண்டு கார்ல போறோம். இப்போ வந்து நான் டைரக்டா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். சோ வாங்க போவோம். கூப்பிட்டு இருக்கு என்னெல்லாம் இருக்கு பின்னாடி பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, முன்னாடி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. தண்ணி சவுண்ட் கேக்குது, தண்ணி சவுண்ட் கேக்குது. மங்கி ஃபால்ஸ் கூட்டிட்டு போனாங்க, மங்கி எல்லாம் காட்டணும்ல, மங்கி நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஓ மை காட், வேற லெவல் இருக்கு. பாருங்க பாருங்க, செம ஃபோர்ஸா இருக்கு. ஓ, சவுண்ட் வேற கேக்குமான்னு தெரியல. சார், வேற லெவல்ரா, அங்க வீடு எல்லாம் இருக்குல்ல. நிறைய பேர் இருக்காங்க. அர்னேஷ் வந்திருக்கான், கௌதம் வந்திருக்கான், பின்னாடி வந்து ஒரு குரங்கு வந்துருக்கு. கூட்டமே இருக்காது நினைச்சோம். கண்டிப்பா பாப்புலரான இடமா தான் இருக்கும் நினைக்கிறேன். திருவிழா காணாம போன மாதிரி நாங்க சுத்திட்டு இருக்கோம், எங்க போறோம் தெரியல. வேற லெவல்ல இருக்கீங்க, எப்ப உள்ள ஜம்ப் பண்ணலான் இருக்கு. அப்படியா? டைவிங் ஸ்பாட்லாம் இருக்காமாங்க. சார், ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் யாருக்கும் எனக்கு டைவிங் அடிக்க தெரியாது. இன்னும் மேலே போகிறானுங்க, எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னும் நிறைய லொக்கேஷன் இருக்கு நிறைய. ஸோ வி கேட்ச் அப். எல்லாரும் சேர்ந்து
ஆளுக்கு 10 ரூபாய் கேக்குறாங்க. வந்தீங்கன்னா அடுத்த டைம் இந்த பாட்டி விசிட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல சொல்றோம் 1000 பேர் வருவாங்க பாட்டு. ஆமா உங்களுக்கு கலெக்ஷனா பின்னும் பாருங்க கலெக்ஷன் பாட்டி சரி பாட்டி பாட்டி வந்துட்டு அவங்க பிரைவேட் தோப்புங்கிறதுனால சொல்லிட்டு போறாங்க. பாட்டி சும்மா அவங்க ஏதோ வேலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபீஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டு கொடுத்துட்டு சரி டீ கால உதவுமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் உள்ள விடுவேன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம கொடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லைன்னா செருப்பு எடுத்து அடிப்பேன்டாங்க. அதனால ஓடி வட்டோம். போறானுங்க போறானுங்க எங்க போறானுங்கனே தெரியும். அடுத்த அவுத்துட்டே போயிட்டு இருக்கான். அங்க வரும்போது பனியன் அவுத்துட்டு இருந்தான். இங்க வரும்போது பேண்ட் அவுத்துட்டு இருக்கான். எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. இந்த இடத்தோட லொகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். பாட்டி 10 ரூபாய் கொடுத்தாலும் கத்துது, 20 ரூபாய் கொடுத்தாலும் கத்துது, அங்க இருந்து கத்திட்டு இருக்குது. வேற லெவல் இருக்கு. ஃபால்ஸ் போயிருந்தாங்க கூட அப்படி இருந்திருக்காது. எல்லா டைமும் கேமரா ஆன் பண்ணாமலே பேசிட்டு இருக்கேன். பார்த்த உடனே அவனுக்கு அட்ராக்ட் ஆச்சு. சூப்பரா இருக்கு. ஆளும் அவ்வளோக்கா இல்ல, பட் நல்லா இருக்கு. சினிமேட்டிக் சாட்சின் 3, 2, 1. வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. சம வெயில் பாத்தீங்கன்னா தெரியும், வேற லெவல் வெயில். பாத்தீங்கன்னா வந்து நிறையவே ட்ரெஸ் மாத்திருக்கேன். இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேற லெவல் லொகேஷன், வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லொகேஷன். எங்க போனோம்னா அது வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஆனா கை காமிக்கிற பாருங்களா, அது வரைக்கும் போயிட்டு இந்த இதுக்குள்ள வந்துட்டு அந்த கடைசியில போய் அப்படி சுத்தி இப்படி வந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த இடத்த. வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வரல, அவங்களாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரீங்கன்னா ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. நான் கோயம்புத்தூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என் ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்தான். ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப வந்து நாங்க சாப்பிட வந்திருக்கோம். சோ சாப்பிட எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு அங்க ஆலியர் போற வழியிலேயே இருக்கும். முடிஞ்சா நீங்க வந்து தாஜ் ஹோட்டல்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அது சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க பிரியாணி. பட் அங்க வந்து நாங்க போனோம், பட் அங்க வந்து இல்ல அப்படின்ட்டாங்க, தீந்துருச்சு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஃபிஷ் ஃபார்ம் வந்து பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, சோ அங்க போய் நம்ம விசிட் பண்ணலாம் வாங்க. ஒரு போர்ட்ல வந்து ஒரு இதுல வந்து கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிஷ் டைப்ஸ் இருக்கு. சும்மா நிறைய ஃபிஷ் இதுல இருக்கு. இதுல வச்சிருக்காங்க என் ஃப்ரெண்டோட இதுல. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய செட்டப்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. வெயில் வந்து நல்லா அடிக்குது. சம மண்டைய பழக்கிற வெயில் நல்லா இருந்துச்சு. இங்க
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன சொல்றது, அது சூப்பரா இருந்துச்சு போறோம். ஆனால் சூப்பர் தவிர வேற எதுவுமே வரமாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு. இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் நிறைய இடத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன். ஸோ அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பாய், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜோஸ்.